ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் பீஸை வச்சு எப்படி கிராண்டாக வந்து ட்ரெஸ் தைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா அதில் அவருக்கு வந்து எந்த ஸ்டிச்சிங்குமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒட்டி எப்படி வந்து கிராண்டாக ஒரு கிருஷ்ணருக்கு பட்டில் வந்து ஒரு துணி ஒரு ட்ரெஸ் மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயராக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதையும் வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி 2 ஃபோல்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணுறதை வந்து ஹாஃபாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வரும். இது அன்னீவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு 4 இதாக மடிச்சுட்டு அதோட கார்னரை வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சர்க்கிள் வந்து நடுவில் வந்து கிடச்சிரும். அதுவும் அன்னீவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம அதை சுற்றி வந்து நம்ம வந்து அந்த லேஸ் மாதிரி இருக்கிற ஒர்க்கை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு பீஸ் எடுத்து அதையும் வந்து கிளாத்தெல்லாம் நம்ம ஒட்டுற கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்மை எடுத்து நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிரும். ஸோ அதையும் வந்து 2 பீஸாக நீங்கள் எடுத்துட்டு அதுலேயும் வந்து நீங்கள் வந்து லேஸ் ஒர்க் வச்சு அந்த சம்கீஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதையும் வந்து பார்டர் மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒட்டிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஐடியா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணராக இருந்தால் நம்ம என்ன அலங்காரம் பண்ணாலும் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து அவருக்கு கொஞ்சம் கிராண்டாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சாமி கும்பிடும் போதோ இல்லைனா குட்டி கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணும்போதோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பூஜைக்கு வந்து ரொம்ப நல்ல எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே இருக்கிற இந்த லேஸை வந்து க்ளூ கம் கன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கிளாத் கம் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மேலே என்னென்ன எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒர்க் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள்.
அண்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து கிருஷ்ணருக்கு வந்து குட்டியாக ஒரு அலங்காரம் பண்ணி சிம்பிளாக பூவெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு, ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற கிருஷ்ணர் சிலைக்கு வந்து குட்டியாக வந்து ஊஞ்சல் அலங்காரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் பென்னோ அப்படி இல்லை அப்படின்னா கோல்டன் கலரில் இருக்கிற கிளாத் கம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்னதாக ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு கம்பி கோலம் மாதிரி நீங்கள் போட்டுட்டு நாலு பக்கமும் வந்து கயிறு கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து அந்த கிருஷ்ணர் சிலையை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் வந்து கிராண்டாக அலங்காரம் பண்ணலாம். வாங்க அதையும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த ஐடியாஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய வீடியோஸ், ஒரு நாளைக்கு நாலு வீடியோங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்க. அண்ட் எந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.